வந்தவரை வாழ வைக்கும் தமிழ் மக்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உலகில் அதிக விவசாயம் செய்யும் நாடுகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். விவசாயம் என்பது உலகின் பொருளாதாரத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். முக்கியமாக வளர்ந்து வரும் நாடுகளுக்கு இது வேலை வாய்ப்பு, வருமானம் மற்றும் உணவு ஆகியவற்றின் முதன்மை ஆதாரமாக கொண்டுள்ளது. மேலும் இந்த அடிப்படை தேவைகள் உலகம் முழுவதும் விவசாயத்தால் பூர்த்தி செய்யப்படுகின்றன. உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் எஃப்ஏஓ படி விவசாய மக்கள் தொகையின் பங்கு மொத்த மக்கள் தொகையில் 67% ஆகும். இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 39.4% மற்றும் அனைத்து ஏற்றுமதிகளிலும் 43% விவசாயப் பொருட்களை உள்ளடக்கியது. உலகில் முன்னணி விவசாயம் செய்யும் டாப் 10 நாடுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். துருக்கி 10வது இடத்துல இருக்குது. துருக்கியில் விவசாயம் என்பது துருக்கிய மக்களின் முதன்மை தொழிலாகும். தொழில்கள் மற்றும் சேவை துறைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. உலகிலேயே தன்னிறைவு பெற்ற உணவுப் பொருட்களை வாங்கும் நாடு துருக்கி. அவை பொருத்தமான தட்பவெப்பநிலை, வளமான மண் மற்றும் குறிப்பிடத்தக்க மழைப்பொழிவை கொண்டுள்ளன. இது ஒவ்வொரு வகை பயிர்களையும் உற்பத்தி செய்ய அனுமதிக்கிறது. கிட்டத்தட்ட அனைத்து துருக்கி பிராந்தியங்களிலும் விவசாயம் நடத்தப்பட்டது. மலைப்பகுதிகளில் கோழி வளர்ப்பு மிகப்பெரிய அளவில் நடைபெறுகிறது. துருக்கியில் கோதுமை அதிகமாக உற்பத்தி செய்யப்படும் தானியம் மற்றும் 2வது உற்பத்தி பொருளாக சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, 3வது பால், கடைசியாக பசுக்கள். துருக்கியில் விவசாயம் சுமார் 100 மில்லியன் வான்கோழிகள் பண்ணைகளில் வாழ்கின்றன. துருக்கியின் மொத்த வேலைவாய்ப்பில் சுமார் 19.2% விவசாயத்துறையால் வழங்கப்படுகிறது. துருக்கியில் அதிகமாக பயிரிடப்படும் விவசாயம் ஆப்ரிகட், அத்திப்பழம், திராட்சை ஆகியவற்றின் மிகப்பெரிய உற்பத்தியாளராக உள்ளது. திராட்சை மற்றும் காய்கறிகளை உற்பத்தி செய்யும் 4வது பெரிய நாடாக துருக்கி உள்ளது. ஜெர்மன் 9வது இடத்துல இருக்கு. ஜெர்மனியின் முன்னணி விவசாய உணவில் பன்றி இறைச்சி, கோழி, உருளைக்கிழங்கு, பால், தானியங்கள், மாட்டிறைச்சி, சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு, முட்டைகோஸ், பார்லி மற்றும் கோதுமை ஆகியவை அடங்கும். மற்றும் காய்கறிகள், பழங்கள். நாட்டின் 80% நிலம் காடு மற்றும் விவசாயத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் சுமார் 87% விவசாயிகள் 124 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்கின்றனர். ஜெர்மனியில் விவசாயம் 1.5 பகுதி நில சாகுபடிக்காக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டிலுள்ள 1 மில்லியன் மக்களால் உற்பத்தி செய்யப்படும் விவசாய பொருட்கள் ஆண்டுக்கு 50% மில்லியன் யூரோக்கள் விவசாய பொருட்கள் ஏற்றுமதியில் ஜெர்மனி 3வது இடத்தில் உள்ளது. ஜெர்மனியில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களில் சுமார் ஏறத்தாழ 10% ஜெர்மனியர்கள் இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜப்பான் 8வது இடத்துல இருக்கு. ஜப்பான் விவசாய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2% மட்டுமே பங்களிக்கிறது மற்றும் நாட்டின் 10% மக்கள் பண்ணைகளில் வாழ்கின்றனர். ஜப்பானில் தானியங்கள், மீன், காய்கறிகள், மலைச்செடிகள் மற்றும் பிறவற்றை உள்ளடக்கிய பிற உணவுகளுடன் அரிசி ஜப்பானிய பாரம்பரிய உணவு கலாச்சாரத்தை அவர்கள் முழுமையாக ஆதரிக்கின்றனர். ஜப்பானில் கணிசமான மக்கள் தொகை உள்ளது மற்றும் பண்ணைகளின் சராசரி பரப்பளவு 1.2 ஹெக்டேர் மட்டுமே. அவை ஒருங்கிணைத்த சாகுபடியை உருவாக்குகின்றன. ஜப்பானில் 40 ஆண்டுகளில் அரிசி நுகர்வு குறைந்துள்ளது. தினசரி உணவான பால், பிற பால் பொருட்கள் மற்றும் இறைச்சி விதிவிலக்காக உயர்ந்துள்ளது. இது ஆடம்பர உணவுகளுக்கான தேவையை அதிகரித்துள்ளது. ஜப்பானின் விவசாயம் சைடன் மற்றும் டெம்போ என 2 குறிப்பிடத்தக்க விவசாய துறைகள் உள்ளன. 1961 6.9 மில்லியன் ஹெக்டேரிலிருந்து 2006 4.65 மில்லியன் ஹெக்டேராக ஜப்பானில் சாகுபடி பரப்பளவு குறைந்துள்ளது. ஜப்பானில் சுமார் 2 லட்சம் ஹெக்டேர் நிலம் விவசாயம் செய்யப்படாமல் உள்ளது. கடந்த ஆண்டுகளில் அரிசி உற்பத்தி 20% குறைந்துள்ளது. ஜப்பானின் தன்னிறைவு உணவு விகிதம் 1961 78% இருந்தது. 2006 39% குறைந்துள்ளது. இப்போது ஜப்பான் அரசாங்கம் அதை 50% அதிகரிக்க விரும்புகிறது.
மெக்சிகோ 7வது இடத்துல இருக்கு. மெக்சிகோவில் விவசாயம் வரலாற்று ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. மெக்சிகோவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் விவசாயம் ஒரு சிறிய சதவீதத்தை வழங்குகிறது. கடந்த காலத்தில் மெக்சிகோ வெண்ணெய், பீன்ஸ், தக்காளி, மிளகுத்தூள், மக்காச்சோளம் மற்றும் பலவற்றை உற்பத்தி செய்தது. விவசாய ஏற்றுமதிக்கும் பெயர் பெற்ற நாடு மெக்சிகோ. மெக்சிகோ விவசாயத்தின் முக்கிய அம்சம் பயிர்களை வளர்ப்பது மற்றும் மெக்சிகோ விவசாய உற்பத்தியில் 1.5% பயிர்கள் கணக்கின் கீழ் வருகிறது. மெக்சிகோவின் முக்கியமான பயிர்கள் கோதுமை, கரும்பு, மிளகுத்தூள், சோளம், வாழைப்பழங்கள், நீலக்கத்தாழை, வெண்ணெய், பீன்ஸ், பிற வெப்பமண்டல பழங்கள் மற்றும் காபி, காய்கறிகள் மற்றும் சர்க்கரை உள்ளிட்ட பயிர்களின் ஏற்றுமதியில் அவை சிறந்தவையாக உள்ளது. மெக்சிகோவில் சுமார் 15% நிலம் விவசாயத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது மற்றும் சுமார் 50% கால்நடைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. கால்நடைகளின் உற்பத்தியில் கோழி, முட்டை, மாட்டிறைச்சி மற்றும் பால் ஆகியவற்றை கொண்டு கணிசமான அளவில் உற்பத்தி செய்கிறது மெக்சிகோ. பிரான்ஸ் 6வது இடத்துல இருக்கு. பிரான்சில் சுமார் 730,000 பண்ணைகள் உள்ளன. சுமார் 7% மக்கள் விவசாயம் மற்றும் மீன்பிடி அல்லது வனவியல் போன்ற துறைகளிலிருந்து வருமானம் ஈட்டுகிறார்கள். பிரான்சில் கிட்டத்தட்ட அனைவரும் விவசாயம் தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். இதில் விவசாய பொருட்களை உற்பத்தி செய்தல் முதலியன விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள பிரான்சின் மக்கள் தொகை அதிகமாக உள்ளன. பிரான்சில் விவசாயம் ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதும் எண்ணெய் வித்துக்கள், தானியங்கள், சர்க்கரை வள்ளி கிழங்குகள், பால் மற்றும் மாட்டு இறைச்சி ஆகியவற்றின் உற்பத்தியில் பிரான்ஸ் முதலிடத்தில் உள்ளது. பிரான்சில் சர்க்கரை வள்ளி கிழங்கு 29 மில்லியன் மெட்ரிக் டன்களுக்கு மேலாக உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. பிரான்ஸ் மற்றும் பானங்களின் மிகப்பெரிய ஏற்றுமதியாளராக உள்ளது. இது சமீபத்திய ஆண்டுகளில் 6% அதிகரித்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் மாவு மற்றும் தானியங்களில் 12% அதிகரிப்பு மற்றும் இறைச்சி மற்றும் பிற விலங்கு பொருட்களில் 7% குறைந்துள்ளது. விவசாயத்தின் உண்மையான வருமானம் கடந்த காலத்தில் 4% அதிகரித்துள்ளது. ரஷ்யா 5வது இடத்தில் இருக்கு. ரஷ்யாவில் 13% விவசாய நிலங்கள் சர்க்கரை வள்ளி கிழங்கு, கோதுமை மற்றும் உருளைக்கிழங்கு உற்பத்திக்காக கைப்பற்றப்பட்டன. தானியங்கள் கம்பு, பார்லி, ஓட்ஸ் மற்றும் சோளம் இவை ரஷ்யாவின் முக்கிய பயிர்களாக உள்ளன. ரஷ்யா முக்கியமாக தொழில்துறை பொருளாதாரத்தில் ஈடுபட்டுள்ளது. மேலும் இது ஒரு பெரிய விவசாய தொழிலை கொண்டுள்ளது. மொத்த ரஷ்யா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 6% விவசாய தொழிலால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரஷ்யா விவசாய தொழில் பொதுமக்களுக்கு 16% வேலை வாய்ப்புகளை வழங்குகிறது. ரஷ்யாவில் 23 மில்லியன் ஹெக்டேர் நிலம் பயிரிடப்படுகிறது. பயிரிடப்பட்ட நிலப்பரப்பில் பாதி தானிய சாகுபடியால் மூடப்பட்டுள்ளது. இது நாட்டின் மொத்த தானியத்தில் 70% உற்பத்தி செய்கிறது. ரஷ்யா முழுவதும் கோதுமை மிகவும் ஆதிக்கம் செலுத்தும் உணவு பயிராக உள்ளது. இதன் மூலம் கடந்த சில ஆண்டுகளாக ரஷ்யாவில் கிழங்கு உற்பத்தியில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளது. இந்தியா 2வது இடத்துல இருக்கு. இந்திய விவசாயம் இந்தியர்களுக்கு 58% வாழ்வாதாரத்தை வழங்குகிறது. சமீபத்திய தரவுகளின்படி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 17% முதல் 18% வரை பங்களித்த மக்கள் தொகையில் பாதி பேருக்கு விவசாயமே முதன்மையான வருமான ஆதாரமாக உள்ளது. மேலும் வாழைப்பழம், கொய்யா, மாம்பழம், எலும்பிச்சை, பப்பாளி, கொண்டைக்கடலை உள்ளிட்ட காய்கறிகள் உள்ளிட்ட உலகின் பெரும்பாலான பழங்களை உற்பத்தி செய்யும் நாடு இந்தியாவாக உள்ளது. இஞ்சி, மிளகு மற்றும் மிளகாய்த்தூள் உள்ளிட்ட மசாலா பொருட்களையும் இந்தியா உற்பத்தி செய்கிறது. இந்தியாவில் விவசாயம் பால் உற்பத்தியில் இந்தியா முதலிடத்திலும், உலர் பழங்களில் 2வது இடத்திலும், மீன் உற்பத்தியில் 3வது இடத்திலும், முட்டையில் 4வது இடத்திலும், உலக அளவில் கோழி உற்பத்தியில் 5வது இடத்திலும் உள்ளது இந்தியா. கடந்த 14 ஆண்டுகளில் இந்திய விவசாய உற்பத்தி 87 USD மில்லியனிலிருந்து 397 USD ஆக அதிகரித்துள்ளது. இது 11% ஆண்டு வளர்ச்சி விகிதமாகும். இந்தியாவில் மொத்தம் 96 மில்லியன் ஹெக்டேர் பாசன பரப்பு. இது உலகிலேயே மிகப்பெரியது. இந்திய விவசாயம் பல பக்கங்களை கொண்டுள்ளது. மேலும் இது விலங்கு வளர்ப்பு மற்றும் தோட்டக்கலை மூலம்
மட்டுமே இந்தியாவின் ஒட்டுமொத்த விவசாய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 60% பங்களிக்கிறது. உலகின் மிகப்பெரிய கோதுமை உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா விளங்குகிறது. அமெரிக்கா 3வது இடத்துல இருக்கு. அமெரிக்கா அதன் விவசாய அறிவியலுக்கு பெயர் பெற்றது மற்றும் உலகில் சில மேம்பட்ட விவசாய தொழில்நுட்பத்தை வழங்குகிறது. விவசாயத்துறையில் பல நாடுகளுக்கு இது ஒரு முன்மாதிரியாக நிரூபிக்கிறது. மேலும் அமெரிக்கா விவசாயம் அதிகரித்து வரும் விகிதங்களுடன் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. இங்கு விஞ்ஞான மண், பயிர் பகுப்பாய்வு, மிகவும் புதுமையான இயந்திரங்கள் மற்றும் கணினிகளின் அதிகரித்த பயன்பாடு ஆகியவற்றை குறிக்கிறது. சுருக்கமாக விவசாய தொழில்நுட்பத்தில் அமெரிக்கா சிறந்த நாடு என்றே சொல்லலாம். 1990 பிறகு அமெரிக்காவில் விவசாயம் ஒவ்வொரு ஆண்டும் 5% விரிவடைந்தது. இதை தவிர ஒவ்வொரு விவசாய தொழிலாளியின் உற்பத்தியும் ஒவ்வொரு ஆண்டும் 0.84% அதிகரித்தது. அமெரிக்கா அதிக அளவு மரங்களை உற்பத்தி செய்கிறது. காடுகளில் ஏறத்தாழ 70% அதிகாரப்பூர்வமாகவும் அனுமதிக்கப்பட்ட எல்லைக்குட்பட்ட மரங்களை வெட்டுவதற்கு சொந்தமானது. விவசாய பொருட்களின் நிகர ஏற்றுமதியாளராக அமெரிக்கா உள்ளது. 2007 விவசாய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 2.2 மில்லியன் பண்ணைகள் விவசாயத்திற்கான ஒரு பகுதியை உள்ளடக்கியது. யுனைடெட் ஸ்டேட் சோளம் 247,882 மெட்ரிக் டன்களை உற்பத்தி செய்கிறது மற்றும் கோதுமை 69,327 மெட்ரிக் டன் அளவு வளர்ந்தது. கரும்பு, உருளைக்கிழங்கு, காபி, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு மற்றும் வாழைப்பழங்கள் ஆகியவை அமெரிக்காவின் முக்கிய பயிர்களாக உள்ளன. சீனா 1வது இடத்தில் இருக்கு. சீனாவில் 7% விளைநிலங்கள் உள்ளன. மேலும் அவை உலக மக்கள் தொகையில் 22% மக்களுக்கு உணவளிக்கின்றன. 20வது நூற்றாண்டில் சீனா தனது மக்களுக்கு உணவளிக்க போராடியது. அதன் பிறகு விவசாய கொள்கைகள் மற்றும் தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவது சீனாவை பெரிய அளவில் தன்னிறைவு மற்றும் வளர்ச்சியை உருவாக்கியது. சீனாவின் நிலம் விவசாயத்திற்கு அதிக வேலைவாய்ப்பை கொண்டுள்ளது. காய்கறிகள் சீனாவில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. 1949 சீனா தனது விளைநிலத்தில் 0.5% இழந்தது. இப்போது சீனாவின் நிலத்தில் 10-15% மட்டுமே விவசாயத்திற்கு போதுமானது. சீனாவில் 545,960 சதுர கிலோமீட்டர் நிலம் பாசன வசதி பெறுகிறது. உலகில் அதிக அரிசி உற்பத்தி செய்யும் நாடு சீனா. இதன் மூலம் அவர்கள் சோயாபீன்ஸ், சோளம், கோதுமை, திணை மற்றும் சோளம் ஆகியவற்றை உற்பத்தி செய்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.